தமிழ்நாட்டைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் கம்போடியாவில் சிக்கி தவித்து வருவதாகவும் அவர்களை மீட்டு தாய்நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த சையது இப்ராஹிம் என்பவர் வணிக விசாவில் கடந்த ஜூலை மாதம் கம்போடியா நாட்டில் பணியாற்ற சென்ற நிலையில் மலேசியாவிலிருந்து அண்மையில் திருச்சி திரும்பினார். அவர் சமூக விரோத செயல்களில் தன்னை ஈடுபடுத்துமாறு கட்டாயப்படுத்தியதாகவும் தன்னைப் போல 400க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அங்கு சிக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த அவர், திருச்சி தில்லை கங்கா நகர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் மூலம் கம்போடியா சென்ற தன்னை 4000 டாலருக்கு அங்குள்ள தமிழரிடம் தன்னை விற்றுவிட்டதாகவும் குறிப்பிட்டார். அங்கு தனக்கு உரிய வேலை அளிக்காததுடன் உரிய சம்பளமும் அளிக்கவில்லை எனவும் அவர் வேதனை தெரிவித்தார். என்னால் இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரொம்ப டார்ச்சர் அடிக்கிறது, அப்புறம் கரண்ட் ஷாக்கு, அப்புறம் சாப்பாடு இல்லாமல் கட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்னும் ஒரு சில கொடுமையெல்லாம் அங்கே இருக்குது. இது நான் வெளியில் வந்துட்டேன், என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் அங்கே மாட்டிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வெளியில் வந்து யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளே புழுகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். கம்போடியாவில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்டு தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். நியூஸ் செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.